எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஎஸ் ஹோம்ஸ்டே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்க. நான் தானியெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான வடை பண்ணியிருக்கேன். இது ஏறக்குறைய மசாலா வடை மாதிரியே இருக்குங்க. இப்போ இதுக்கு என்னென்ன வேணும், எப்படி பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோளம் எடுத்துக்கிட்டேங்க. இது காஞ்ச சோளம்தான். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அடுத்தது வெள்ளை காராமணி எடுத்துக்கிற பாருங்கள். காராமணி அந்த சின்ன சின்னதாக இருக்க பாருங்கள், அந்த காராமணி எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு மொச்சக்கொட்டை எடுத்திருக்கேங்க. இதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு ராஜ்மா பருப்பு இருக்க பாருங்கள், அது போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு காராமணி எடுத்திருக்கேன் பாருங்கள். முதல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைக்காரமணி எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு காரமணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை, இது ரெண்டும் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டிருக்கேங்க, முழு உளுந்து. இதை நான் போடுறேன். இது 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் நான் போடுறேன் நான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் வாஷ் பண்ணி 7 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இதில் காரமணிலாம் சீக்கிரம் ஊறிடும், ஆனால் இந்த கொண்டக்கடலை, ராஜ்மா, அப்புறம் பட்டை பச்சை பட்டாணி இதெல்லாம் டக்குன்னு ஊறாது. ஸோ 7 மணி நேரம் ஊற வச்சு இதை பாருங்கள். 7 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா உப்பி நல்லா நமக்கு சாஃப்டாக ஒரு அமுக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுதான் நமக்கு வடை செய்கிற பக்குவமாக ஊறியிருக்கு பாருங்கள். இப்போ வடைக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் மிக்சி ஜாரில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட போட்டுக்கலாம், இது நம்ம விருப்பம்தான். நான் ஒரு 4-5 உரிக்காத பூண்டு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு வேணும் இன்றைக்கி உரித்து போட்டுக்கலாம், பட் உரிக்காமல் போட்டால் அது ஒரு டேஸ்டே தனி. இதுக்கு அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுறேன். இதுக்கு அடுத்தது ஒரு சின்ன பச்சை மிளகாய் போடுறேங்க, இதுவும் ஜஸ்ட் டேஸ்ட்டுக்கு தான். இதுக்கடுத்து ஒரு 1/2 கைப்பிடி புதினா போடுறேன். அதே போல் 1/2 கைப்பிடி கறிவேப்பிலை போடுறேன். கறிவேப்பிலை இன்னும் கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். புதினா மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடணும். ஒரு 3 பிரஸ் அளவுக்கு பெருங்காயம் போடுறேங்க. என்னதான் வந்து இந்த தானிய வகைகள்லாம் நமக்கு ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்த் கொடுத்தாலும் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரிபிள் கொடுக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நான் பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இதை நம்ம மிக்சியில் குறைன்னு அரைச்சி வச்சுக்கணுங்க. வரைக்க நல்லா மையை அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அதுலேயே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த தானியெல்லாம் போட்டு அரைக்கணும். பாதி அரைச்சி முடித்தவொடனே தண்ணி சேர்க்காமல் அரைக்கணுங்க. பாதி அரைச்சி முடித்தவொடனே கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள், அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சோம்னா நம்ம தண்ணியே சேர்க்காமல் நமக்கு வடை தட்டுற அளவுக்கு பக்குவம் வந்துடும். இப்போ அந்த மாவை தனியாக எடுத்து வச்சு உப்பு பாத்திரம் தேவைப்பட்ட எனக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, அதுக்கடுத்தது நம்ம கட் பண்ணி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயையும், அதுக்கப்புறம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நமக்கு வடை மாவு ரெடி. வானலில் எண்ணெயை ஊற்றி நல்லா பக்குவமாக வடை சுட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான். எப்பயுமே எண்ணெயை நல்லா காய்ச்சிடணுங்க. நல்லா காஞ்சப்புறம் நாம் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு இப்போ வடை தட்டி போட வேண்டியதுதான். இந்த வடை ரொம்ப சத்தானது. அதாவது இந்த தானியத்தில் ஊற வச்சு நம்ம சுண்டல்லாம் பண்ணுவோம் பாருங்கள், இது ஒரு சிலருக்கு பிடிக்காது, குழந்தைங்களே ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க, எல்லா குழந்தைங்களும் சுண்டல் சாப்பிடுவோம்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக செய்து கொடுத்தா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. வடைனாலே கிறிஸ்பியாக இருந்தால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அதனால் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதை பெரியவங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா சாஃப்டாக வேணும்னா நம்ம சாஃப்டாக தட்டலாம், இல்லை கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மெலிசாக நம்ம தட்டலாம். அப்புறம் நல்லா எப்படி நம்ம சுட்டாலும் நல்லா வடை சூப்பராக வருங்க. குடும்பம் வரைக்கும் அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வடை வந்து நல்லா வெந்து வரும். அந்த தானியெல்லாம் வேகணும் இல்லைங்களா, என்னதான் நம்ம அரைச்சாலும் அது நல்லா வெந்தாதானே நல்லாயிருக்கும்.
இதெல்லாம் கொஞ்சம் வேக டைம் ஆகும். அந்த வேகிறதுக்கு நாம் கொஞ்சம் விடணும். நல்லா சிவந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதில் நான் சொன்ன பச்சை மிளகாய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்னா நான் சும்மா டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன். நம்ம அரைக்க மிளகாய் எடுத்துருக்க பிறகு அதுவே கூட போதும். இப்போ பாருங்கள், நான் வடையெல்லாம் எடுக்க போகிறேன். அதனால் ஸ்டவ்வை நான் சிம்மில் வச்சுட்டேன். நல்லா செவந்து சூப்பராக வெந்து வருது பாருங்க. நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான நமக்கு தானிய வடை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதில் நான் போட்டிருக்க ஒரு ஒரு அளவும் ஒரு நாலு பேர் வடை சாப்பிட்ற அளவுக்கு தாங்க வரும். நீங்கள் இதனுடைய குவான்டிட்டி கூடவோ குறைச்சிக்கோ நீங்கள் உங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாலே நல்லா ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த மாதிரியான அளவு தாங்க இது. இதில் பச்சை பருப்பு அப்புறம் சோளம் இது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். மற்றபடி மற்ற எல்லா வேலையுமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாலே போதுங்க. ஏன்னா பச்சை பருப்பு இதெல்லாம் நமக்கு நிறைய சேரணும். அதே மாதிரி முழு குண்டு உளுந்து கருப்பு உளுந்து இது தோல்லாம் எதுவுமே நீக்காமல் சாப்பிட்றதில் சத்துக்கள் இன்னும் அதிகமாக இருக்குங்க. எல்லா தானியமுமே கூடுமான வரைக்கும் தோல் நீக்காமல் சாப்பிட்றது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு வடையாக செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லது தான். குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுத்தா ஒரு சில குழந்தைங்க சுண்டெல்லாம் சாப்பிடாதுங்க. நம்ம இந்த மாதிரியே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நான் ஒரு 10 வகை அளவு ஊற வச்சுருக்கேங்க, 10 வகை தானியம் ஊற வச்சுருக்கேன். இத்தனை தானியமும் நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வகை தானியம் ஊற வச்சா கூட போதும். போட வேண்டிய தானியத்தை குவான்டிட்டி அதிகமாக வச்சு நம்ம வடை சுடலாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். இது நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படிக்கும் சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.